ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான பாவ் பாஜி தான் செய்ய போகிறோம். இது பாம்பே ஸ்ட்ரீட் ஃபுட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாம்பேயில் வந்து இதை தான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம டேஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான பாவ் பாஜி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ ரொம்பவே அருமையாக ஒரு பாம்பே ஸ்டைலில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் நம்ம வந்து வீட்டில் செய்ய போகிறோம். ஸோ இந்த அருமையான சுவையான பாவ் பாஜி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எவ்வளோ அருமையாக செய்யலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதை பன்னை வச்சும் செய்யலாம், ப்ரெட்டு வச்சும் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து பன் வச்சு தான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த பன் வந்து நம்ம எப்படி செய்யலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாவ் பஜ்ஜி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள், 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு தக்காளி பழம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1 குடமிளகாய் மட்டும் மெலிசாக கட் பண்ணி இதில் வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெஜிடேபிள்ஸை பார்த்துடலாம். இப்போ 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு வந்து மெலிசாக கட் பண்ணி இதெல்லாம் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாவ் பாஜி செய்கிறதுக்கு இந்த 4 வெஜிடேபிள்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டுட்டு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். 4 விசிலுக்கு வந்து நல்லா வந்து மையாக குழையணும், அந்த அளவுக்கு வந்து குக் பண்ணிக்கோங்க. ஸோ குக் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம பாவ் பாஜி செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணி குக்கர் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாவ் பாஜி செய்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து பேன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தோசை தவா பெருசாக இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லாட்டி வந்து அடிக்கனமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 பீஸ் பட்டர் சேர்த்துருக்குறேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து எது இருந்தாலும் பட்டர் வந்து நல்லா ஃப்ரெஷ் பட்டராக சேர்த்துக்கோங்க. ஸோ பட்டர் தான் வந்து பாவ் பாஜிக்கு வந்து டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் பட்டர் சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா வந்து அது உருகி வந்து வந்தோடனே அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கணும். உருக்கணும்னா நம்ம 1 கப் வந்து பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறோம். இது வந்து 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ண வெங்காயம் வந்து இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பட்டரில் வந்து மிக்ஸ் ஆனவுடனே இந்த ஆனியன் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ ஆனியன் வந்து நமக்கு நல்லா டீப்பாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதே அளவுகளோட 1 கப் வந்து தக்காளி பழத்தை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நான் 100 கிராம் அளவுக்கு தான் தக்காளி பழம் ஆட் பண்ணுறேன். ஸோ அளவுகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக வந்து 100 கிராம் தக்காளி பழத்தை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம சாப் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிக்கணும். ஸோ இதை நம்ம டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் நல்லா வந்து மிக்ஸ் ஆனோடனே நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குடமிளகாய் வந்து 1 குடமிளகாய் வந்து மெலிசாக கட் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ குடமிளகாயும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரை எடுத்து பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடேபிள்ஸ் எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்து குக் ஆகிருக்குது. இதை அப்படியே தண்ணியை இருந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணியோடு மிக்ஸ் பண்ணும் போது அது மைய வந்து மசிக்க முடியாது. அதனால் நம்ம தண்ணியை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து 1 கரண்டி இல்லை மத்து இருந்தால் கூட அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம வெஜிடேபிள்ஸ் பாருங்கள், இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆகி நம்ம இது ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பாவ் பாஜி செய்யும் போது வெஜிடேபிள்ஸ் வந்து நல்லா குக்காக இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சுவையாக இருக்கும். அது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகும். அதனால் நம்ம அந்த அளவுக்கு நல்லா மசித்து எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க மசாலாவை போய் பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நல்லா வந்து ஒரு தோசை கரண்டி இல்லை ஒரு எந்த கரண்டியாக இருந்தாலும் அதை வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வந்து குத்தி விடுங்க, அந்தளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பாவ் பாஜி மசாலாவை ஆட் பண்ணணும். பாவ் பாஜி மசாலான்னு சொல்லிட்டு கடையில் இன்ஸ்டன்ட் விற்கும், அதை வாங்கிக்கோங்க. நீங்கள் அதில் வாங்கிட்டு கரெக்டாக அதிக அளவு போட்டக்கூடாது. இப்போ நான் சொல்கிற அளவுகள் பாவ் பாஜி வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம். நாலு பேர் வந்து நாலு பீசஸ் ஆஃப் பன்னில் வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வந்து கரெக்டான அளவுகளை நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பன் வந்து ஒரு செட் பன் வந்து நான் செஞ்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நல்லா இது மிக்ஸ் ஆனோடனே இதில் நம்ம நெக்ஸ்ட் வந்து மசாலா தூள், பாவ் பாஜி மசாலா தூளை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கரெக்டாக நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன், அதிக அளவு சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்ஸ்டன்ட் பாவ் பாஜி மசாலா தூள் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க டீப்பாக. எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு இந்த பட்டரோடு சேர்ந்து இந்த ஆனியன், குடமிளகாய் எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஃப்ரை ஆகிடும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகி நம்ம ரெடி ஆனோன்னே இதில் நம்ம லைட்டாக வந்து வாட்டர் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ தண்ணி சேர்த்து நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாமே இந்த தண்ணியில் சேர்த்து நல்லா வேகும் போது இதோட சுவை வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா சாப் பண்ணுங்கள். சாப் பண்ணி இப்போ நல்லா வந்து மிக்சிங் ஆனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பன், ப்ரெட் எதில் வேணாலும் இந்த பாவ் பாஜி மசாலாவை தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த வாட்டரில் வச்சு வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கரண்டியை வச்சு சாப் பண்ணுங்கள். கரண்டியை வச்சு சாப் பண்ணும் போது நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்ல மசாலா வந்து ரொம்ப அருமையாக ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கிறோம். வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். நீங்கள் அதிக அளவு முதல்ல தண்ணியை வந்து சேர்த்துக்கக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் டம்ளர் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கால் டம்ளர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்து நமக்கு ஒரு டம்ளர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தண்ணி தேவைப்படும். அந்த ஒரு டம்ளர் தண்ணியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ அந்த மசாலாவோடு அந்த தண்ணியோடு சேர்த்து கொதிக்கும் போது சுவையாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி எடுத்துக்கலாம். நம்ம மூடி போட்டு குக் பண்ணும் போது நல்லா அந்த ஃப்ளேவர் பாருங்கள், சூப்பராக ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். பாவ் ரொம்ப சூப்பராக பாவ் பாஜி மசாலா வந்து நமக்கு ரெடி ஆகிட்டுருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெஜிடேபிள்ஸை தான் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வெஜிடேபிள்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம வந்து மசித்து வச்சுருக்கோம். அந்த மசித்து வச்ச வெஜிடேபிள்ஸை வந்து இதில் நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் நாலு வெஜிடேபிள்ஸு ஆட் பண்ணியிருக்கேன். 400 கிராம் அளவுக்கு வெஜிடேபிள்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே 100 கிராம் வந்து ஆட் பண்ணி இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெஜிடேபிள்ஸ் அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி அதையும் வந்து நீங்கள் சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணிங்கன்னா தான் வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து இந்த மசாலா எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிரேவி மாதிரி வரணும். அந்தளவுக்கு வரும்போது ரொம்ப இது தண்ணியாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ஸோ வந்து மீடியமான பதத்தில் வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பாவ் பாஜி வந்து மீடியமான பதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் நம்ம பன் ப்ரெட்டில் வந்து சைடிஷாக வச்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கரெக்டாக வந்து அளவுகள் வந்து நான் சொல்லியிருக்க அளவுகள் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவுகள் வந்து ஒரு நாலு பீசஸ், நாலு செட் ஆஃப் பீசஸ்க்கு நான் வந்து அளவு சொல்லியிருக்கேன். அதே அளவுகளோடு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க.
இப்போ நான் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வாட்டர். ஏன்னா இந்த மசாலா எல்லாமே வந்து அதில் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். அதாவது வெஜிடேபிள்ஸ் வந்து வெங்காயம் குடமிளகாய் அந்த கிரேவியில் வந்து பாவ்பாஜியில் மிக்ஸ் ஆகணும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்பவே சூப்பரான சுவையான பாவ்பாஜி மசாலா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பாருங்கள் நல்லா வந்து கிரேவியாக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம இதை இறக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பட்டர் அப்ளை பண்ணி நம்ம பன்னு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். தோசை தவாவில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் இன்றைக்கி வந்து பன்னை வச்சு தான் செய்ய போகிறேன். ஸோ 2 பன் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பன்னை வந்து நல்லா பட்டரில் வச்சு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி நல்லா கிறிஸ்பியாக வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த ரோஸ்டட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் அதில் பாவ்பாஜி மசாலாவை நம்ம டேஸ்ட் பண்ணோம். பன்னு எம்டியாக வச்சும் சாப்பிடலாம். நான் வந்து இன்றைக்கி பாவ்பாஜி மசாலா வச்சு தான் வந்து பன்னு செய்ய போகிறேன். அப்படி செய்யும் போது இன்னும் சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணி அப்படியே நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டால் நல்லா ரோஸ்டட் ஆயிரும் இந்த பட்டரில். இந்த பன்னு வந்து ரோஸ்டட் ஆகும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்டர் ஆயிரும். ரெண்டு சைடுமே வந்து நல்ல பட்டரில் ரோஸ்டர் ஆனோன்னு தான் நெக்ஸ்ட்டு நம்ம பாவ்பாஜி மசாலாவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து எம்டியாக வைக்காமல் இதில் பாவ்பாஜி மசாலாவை ஆட் பண்ணி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அருமையான டேஸ்டான பாவ்பாஜி மசாலாவை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து 2 கரண்டி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இப்போ பன்னை வச்சு அதில் ரோஸ்ட் பண்ண போகிறேன். பண்ணில் பாருங்கள் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி போட்டு ரோஸ்டட் பண்ணி எடுக்க போகிறேன். அப்போது ரொம்ப சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஏற்கனவே நமக்கு வந்து பட்டரில் வந்து நல்லா ஃப்ரை ஆகி ரொம்ப வந்து அந்த பட்டர் ஃப்ளேவரோடு இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த பாவ்பாஜி மசாலாவும் போட்டு அதில் ரோஸ்ட் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்பவே சுவையான சூப்பரான வந்து பண்ணில் வந்து ரோஸ்ட் பண்ணோன்னா இந்த பாவ்பாஜி மசாலா பாம்பே ஸ்டைல் ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு வீட்டிலே சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும். இப்போ நான் இந்த அருமையான பாவ்பாஜி மசாலாவோட ரோஸ்டட் பண்ணை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பாவ்பாஜி மசாலா வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்டட் பண்ணை எடுத்து பக்கத்தில் வந்து இருக்குது. பார்க்கும்போதே வந்து சாப்பிடணும் போல இருக்குது. இதை சுவைச்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இப்போ ரோஸ்டட் பண்ணை எடுத்து நம்ம எடுத்து பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த ரோஸ்டட் பண்ணோட இந்த பாவ்பாஜி மசாலா பாம்பே ஸ்டைல் ஸ்ட்ரீட் ஃபுட்டை வந்து தொட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து அப்பப்பப்பா அவ்வளோ சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்களுடைய டெஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி உங்களோட ஆதரவு எப்போதும் எங்களுக்கு வேண்டும். உங்களோட ஆதரவு இருந்தால் தான் நான் நிறைய வீடியோஸ் வந்து டெய்லி குக்கிங் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு குட்டி லைக் போட்டுருங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நம்ம டெஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் நிறைய மோர் வீடியோஸோட லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான குக்கிங் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ், சிக்கன் ரெசிபிஸ் எல்லா ரெசிபிஸையும் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான குக்கிங் வீடியோஸ் எல்லாமே டெய்லி வந்து தினம் தினம் நான் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான பாவ்பாஜி வந்து பாம்பே ஸ்ட்ரீட் ஃபுட் ரெடி ஆயிருச்சு. ஸோ இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு பிடித்தமான டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.